வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் சென்னை இதை பற்றி பத்தி பல விஷயங்கள் பார்க்க போறோம் கோயம்புத்தூர் பற்றியே பார்க்க போறோம் நிகழ்ச்சிகளை போலாம் இந்த நேரத்தில் நாம கேட்க கூடாத சில வார்த்தைகள் இருக்குல்ல ஆனால் தலையெழுத்து அது போல வார்த்தைகளை தொடர்ந்து கேட்க வேண்டியதாக இருக்குங்க இந்த மிக்ஜாம் போயிக்கு அப்புறம் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இது போல ஒரு விஷயம் நம்ம காதுகளை விழுந்தாலே ஆஹா அடுத்த ரவுண்டுக்கு தயாரான போல இருக்கு அப்படின்ற பயம் நம்மளை ஆட்கொள்ளுது ஏன்ப்பா அப்படி பீடியை போட்டு பேசுகிறேன்னா இந்த நடந்துருக்கே போன்னு நம்ம அரபிக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகி இருக்குங்க இதை சார்ந்து தான் சொன்னேன் ஸோ தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மிதமான மழை இருக்கும்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு இப்போ என்னென்னா சென்னையில் பெரும்பாலான நேரங்களில் இப்போ தண்ணி வடிஞ்சிருக்கு இப்போ நேற்று வரைக்கும் நம்ம பார்க்குறப்ப நாமளே நிறைய விமர்சனங்களை அடுக்கணும் ஆனால் இப்போ இருக்க சூழல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பகுதியில் தண்ணி வடைஞ்சிருக்கு ஆனால் இந்த வட சென்னை பகுதி இருக்கில்ல அங்கே நிலமை கொஞ்சம் மோசமாக தான் இருந்து இப்போ ஓரளவுக்கு இயல்பு மணி திரும்ப ஆரம்பிச்சிட்ருக்கு ஓரளவுக்கு ஸோ தண்ணியே இப்போ தான் வடிஞ்சிருக்கு அப்படின்னா அங்கே மக்களோட நிலமை கண்டிப்பாக பரிதாபம் தான் எத்தனை நாளுங்க மழை பெஞ்சு முடிஞ்சு ஆனால் இப்போ வரைக்கும் அள்ளல் போட்டுக்கிட்டு இருக்கும் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிறவளவு நேரத்தில் அள்ளல் போட்டால் பாருங்கள் அதை விட அதிகமாக அள்ளல் போட்டிருக்கோம் இதுதான் மறுக்க முடியாத உண்மை சட்டை கூட இல்லாமல் சில மக்கள் தவிக்கிறாங்க இந்த விஷயம் எத்தனை தெரியும் அவங்க லிட்டரலா கதர்றாங்க தம்பி போட்டுக்க சட்டை கூட இல்லைப்பா எல்லாமே நனைஞ்சு போயிடுச்சு என்ன பண்றது தெரியல அப்படின்ட்டு லிட்டரலா கதறாங்க இந்த பால் இல்லை உணவு கிடைக்கல அப்புறம் இந்த அத்தியாவசம் சார்ந்த இந்த விஷயமும் இல்லை மின்சாரம் இல்லை குடிநீர் இல்லை சொல்லி கேட்டுட்டு இருந்த நாம இப்போ மக்கள் அணிய உடை இல்லைன்ற அளவு வரைக்கும் கொண்டு போய் போய்விட்டுருக்கோம் ஒரே ஒரு புயல் அதனால் ஏற்பட்ட கனமழை அதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு பார்த்தீங்களா பால் பாக்கெட்டுக்கு சண்டை நடந்துகிட்ருக்கு இது தெரியுமா மக்களே எல்லா பகுதிகளிலேயும் சொல்லலை சில இடங்கள்ல சீராகிருக்கு சில இடங்களில் ஒரு பாக்கெட் பாலுக்கு அடிச்சுக்கிறாங்க பாருங்கள் மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னையில் தலை சிறந்த நகரமாக நம்ம போற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் பாருங்க இவ்வளோ நாட்களாக அப்போ ஏற்பட்ட சென்னையில் இப்போ ஏற்பட்ட அவலம் அரசு சொல்லியிருக்கு எல்லா பால் விநியோகமும் கரெக்டாக சீராயிட்டிருக்கு அதுதுன்னு சொல்லிவிட்டு அப்படி பர்ஃபெக்டாக சீராகிட்டு இருந்தால் எதுக்காக எந்த நேரமும் எட்டி பார்க்கணும் பால் பாக்கெட்டுக்கு சண்டையாக நடந்துகிட்டு இருக்கு ஒரு பாக்கெட் பாலை எண்பது ரூபாய் வச்சு விற்கிற அவ்வளவும் நடந்துகிட்ருக்கு இதே நம்ம சென்னையில் தான் அந்த அம்மான்லாம் கதறாங்க பப்ளிக் தான் ஒருத்தவங்க அவங்க கதறாங்க தம்பி இவ்வளோ ரேட்டில் வைத்தாலும் நாங்கள் என்னப்பா பண்ண முடியும்னு அந்த அம்மா அவ்வளோ கதறிட்டு இருக்காங்க நம்ம சென்னையில் இருக்க அவ்வளோ இது இதெல்லாம் மேலே பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் பேசுகிறாருங்க பப்ளிக்கு தான் அழுகுறாரு என்பா கரண்ட் இல்லைனாங்கப்பா ஓகேப்பா தண்ணி கடையில் நாங்கள்ப்பா ஓகேப்பா அங்கங்கே அழிஞ்சு பிடிச்சி வாங்கிட்டப்பா பசிக்குதுப்பா எனக்கு சோறு இல்லைன்னு அழுகிறாருங்க நம்ம சென்னை வாசி தான் அவர் ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு சிக்ஸ்டிக்குள்ளே தான் இருக்கும் அவரோட வயசு அப்படி கதறாருங்க சாப்பாடெல்லாம் சொல்லி எழுதுகிட்டு இருக்காரு தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தனே அழுத்திடுவோம்னு அந்த வரிகள் ஞாபகம் இருக்கா இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள் நிதர்சனமான உண்மை இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பொதுமக்கள் சோருக்கு கையேந்தல அவங்க வீட்டில் இருக்க தண்ணி வடிஞ்சால் போதும் அவங்களே செஞ்சு சாப்பிட்டுப்பாங்க ஆனால் சில இடங்களில் தண்ணி வடியாமல் இருக்குது இன்னும் சில இடங்களில் தண்ணி வடிஞ்சிருச்சு ஆனால் இந்த எண்ணெய் பிசுக்கு இருக்குல்ல அதுவும் நார்த் மெட்ராஸ் பக்கம்லாம் சொல்கிறேன் எண்ணெய் பிசுக்கு வீட்டு ஃப்ளோர் ஃபுல்லாக இது இல்லாமல் இந்த சாக்கடை வேறு வீட்டில் ஓடிச்சு பாருங்கள் மழை தண்ணியோடு சேர்ந்து அந்த நாற்றம் இப்போ தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சாலும் என்ன பண்ணுறது தெரியாதனால இந்த நேரத்தில் மக்கள் பசிக்குது ஆனால் நாங்கள் சோறு கேட்கல தம்பி கையேந்தி எங்களுக்கு யார் போட்டால போடலாம் பிரச்சனை இல்லை எங்களுக்கு வீட்டில் இருக்க தண்ணி வடிஞ்சு அங்கே ஃபுல்லாக சுகாதார சீர்கேடு இல்லாமே போதும் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு போன்னு சொல்கிறாங்க ஸோ யாருக்கு புரியணுமோ புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் எல்லா அரசியல்வாதிகளும் ஓட்டு கேட்கும்போது உங்களுக்கு ஒன்றுனா முதலால் நான் தான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ தேர்தல் நடந்தாலும் யோசிச்சு பாருங்கள் அப்போ வர்ற வேட்பாளர்கள் உங்கள் வீடு தேடி வருவாங்க இப்போ மக்கள் பெரும்பாலும் முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்பா கேட்க அவ்வளோ பேர் வந்தாங்கப்பா இப்போ யாருமே கண்ணில் தென்படலப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இதை விட எனக்கு முக்கியமான வேலை இருக்க போது மக்களின் பிரதிநிதிகளுக்கு நான் கட்சி சார்ந்தெல்லாம் பேசுகிறேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க அதிமுகலையும் எம்எல்ஏஸ் இருக்காங்க திமுக எம்எல்ஏஸ் இருக்காங்க மற்ற கட்சிகளையும் எம்எல்ஏஸ் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் எத்தனை பேர் தொகுதிக்கு போனாங்க அந்த ஒரு லிஸ்ட் இதுக்கப்புறம் எடுத்தால் சில பேர் மாட்டுவாங்க போல இருக்குது நாங்கள் இந்த ஃபீல்டுக்கு போய்ட்டு மக்கள் கிட்ட கேட்டிருந்தோம் என்னங்க இந்த வாட்டி எதனா பண்ணுறாங்களே உங்களுக்கு வேற பிரதிநிதிகள் வந்து பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அதில் சில மக்கள் சொன்ன விஷயங்கள்லாம் ஷாக்காக இருந்துச்சுங்க தம்பி வரவேல தம்பின்றாங்க ஓப்பனாக சொன்ன விஷயம் இது நான் பொதுவெளியில் போட்டு உடைக்கிறேன்னா எந்த பயமும் இல்லாமல் ஸோ எந்தெந்த பிரதிநிதிகள்லாம் அவங்களோட தொகுதிகளுக்கு போகலை இதை கண்டுபிடிக்கணுங்க முதல்ல மறதி ஒரு தேசிய வியாதின்னு சொல்லுவாங்கல்ல நமக்கு இப்போ இருக்க இருக்கா இல்லையான்னு இனிமேல் தெரிஞ்சிடும் எந்தெந்த பிரதிநிதிகள்லாம் களப்பணி ஆற்ற தவறுனாங்களோ அவங்க அடுத்த தேர்தலில் புறக்கணிக்கப்படணும் ஏம்பா இயற்கை பேரிடர் எதுக்காக நான் அரசியல் வகைங்களை குறை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் எங்கேதாங்க அரசியல் இல்லாமல் இருக்குது ஏன்னா ஒரு விஷயத்தை உங்களால் சொல்ல முடியுமா புரிஞ்சுருக்கும்னு நம்புகிறேன் ஸோ ஒரு விஷயம் பாசிட்டிவாக நடக்கிறப்ப எங்களால் தான் நடந்துச்சு அப்படின்னு பிரதிநிதிகள் உயர்த்தி குரலை பேசுகிறாங்க அப்படின்னா நெகட்டிவாக சில விஷயங்கள் நடந்தாலும் அவங்க தான் பொறுப்பு அப்படி இருக்கிறப்ப மழை பெஞ்சது இயற்கை தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கப்புறம் மக்களை பாதுகாக்கிற வேலை அந்த பிரதிநிதிகளை தான் செய்கிறோம் ஸோ அதனால் கட்சி பேதம் இல்லாமல் ஓப்பனாக அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் நீர் தேங்கிறதா போஸ்ட்டு போடுவாங்க பார்த்தீங்களா சோஷியல் மீடியாவில் அந்த போஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆபாச அர்ச்சனைகள் நடக்க ஆரம்பிச்சிடுது அசிங்க சிங்கமாக திட்டுறாங்க அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க கவர்மெண்ட்டும் கட்சியும் ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிட்டு திட்டுறாங்க ஏதோ ஒரு சாமானியங்க என் வீட்டில் தண்ணி நிற்குதுங்க மூணாலாவதுன்னு வடிலங்க அப்படின்னு போடுறாருனா கீழே அத்தனை பேர் வந்துடுறாங்க எப்படி இந்த கட்சி சார்ந்து இப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த பர்சன் சொல்றது அரசு சொல்றாரு ஓகேவா இயந்திரம் நாளைக்கு எந்த கட்சியிலும் ஆட்சிக்கு வரும் ஸோ கட்சிகள் மாறும் ஆனால் அரசு இயந்திரம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப இந்த வித்தியாசம் கூட தெரியாத தற்கொலிகள் தனக்கு பிரச்சனைன்னு மக்கள் சொல்கிறாங்கன்னா அந்த போஸ்ட் கீழே போயிட்டு திட்டானுங்கன்னா அவனுங்களை எதை கொண்டு அடிக்கிறது இதெல்லாம் பார்க்குறப்பதா ஆதங்கம் அவ்வளோ ஏற்படுது எனக்கு ஏன்னா மக்கள் அவங்கள கஷ்டத்தை கொட்டுறாங்க அவங்களோட கஷ்டத்தை முழுக்க முழுக்க போக்க வேண்டிய தார்மீக கடமை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இருக்கு தமிழ்நாடு அரசுனா அப்படி தான் நம்ம பார்க்கணும் அதை விட்டு இந்த கட்சி மட்டும் தான் இப்படி பண்ணும் அந்த கட்சி இப்படி பண்ணாது அதெல்லாம் கிடையாது கவர்மெண்ட் சரி பண்ணுங்க வேலையை அதை மட்டும் தான் மக்கள் கேட்குறாங்க இதை செஞ்சால் போதுங்க இந்த நேரத்தில் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருக்காங்கள இவரும் காலம் இறங்கியிருக்காரு இதுக்கு முன்னாடியே வந்தால் திரும்ப இப்போ காலம் இறங்கினார் அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அது மக்கள் பார்வைக்கு இந்திய வானிலை மையம் ஒரு வாரமாக புயல் அடிக்கும் காற்று வீசும் புயல் அடிக்கின்ற காலத்தில் மழை கனமழை பொழியும் என்று தொடர்ந்து செய்தி வெளியிடப்பட்டது அது ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் எல்லோரும் பார்த்தோம் ஆனால் இந்த விடியா திமுக அரசு அதை அலட்சியப்படுத்திய காரணத்தினால்தான் இன்றைக்கு சென்னை மாநகர மக்கள் சென்னை சுற்றியுள்ள புறநகர் மாவட்டங்கள் அங்கே புறநகர் பகுதியில் இருக்கின்ற வசிக்கின்ற மக்கள் இந்த கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதற்கு முழு பொறுப்பு இந்த திமுக அரசாங்கம்தான் இவர்கள் முன்கூட்டியே தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டால் மக்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க இதுதான் நிலைமை இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளரை வரவழிச்சோம் சென்னை மா மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் இந்த நான்கு மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட செயலர் அழைத்து இன்னும் தண்ணி அகற்றப்படாமல் இருக்கின்ற பகுதியை நீங்கள் பார்வையிட்டு தண்ணி அகற்றுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள் அதோட தண்ணி தேங்கியிருந்த பகுதியில் சேறு சகதியுமாக இருக்குது அதை அப்புறப்படுத்துவதற்கு நீங்கள் அங்கே அங்கே முயற்சி செய்யுங்க அப்புறப்படுத்துறது அது மட்டும் இல்லாமல் நோய் பிறப்பாக இருக்கிறதுக்கு அதுக்கு தேவையான ஏற்பாடு பண்ணுங்கள் ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு ஏற்பாடு பண்ணுங்கள் அங்கங்கே மருத்துவ சிகிச்சை எடுப்பதற்கு நீ நடவடிக்கை எடுக்கணும்னா நல்ல ஆலோசனைகள் நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அவர்களும் தங்களால் முடிந்த உதவிகளை இன்றைக்கு நம் மக்களுக்கு தந்தாங்க நானும் நேரடியாக வந்து தந்துடுறேன் எல்லா பகுதிக்கும் போய் முடிந்த அளவுக்கு ஒரு ஆறு ஏழு இடத்துல போய் மக்களுக்கு நிவாரண பொருளை கொடுத்தோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் சரி ஆட்சியில் இல்லாவிட்டாலும் சரி மக்களுக்கு தேவையான உதவிகளை எப்பொழுதும் செய்து கொண்டிருப்போம் மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் மக்களுக்கு குரல் கொடுப்போம் மக்களுடைய துயரங்களில் நாங்களும் பங்கு பெற்று அதை நிவர்த்தி செய்கின்ற கட்சியாக அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் சரி உங்களுக்கு தெரியும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாவது இப்போ எங்களோட நீங்கள் தான் களத்தில் இருக்கிறீங்க எல்லாம் பார்க்குறேன் குழியெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் உங்கள் டிவியிலாம் பார்த்துட்டு இருக்கிறேன் எங்கெங்கே தண்ணிக்குள்ள இருக்கிறீங்க எங்கெங்கெல்லாம் பேட்டி காங்கிறீங்க உங்களுக்கே மனசாட்சிப்படி ஊடக நம்பர்லாம் பற்றி நம்பி மூன்று நாட்கள் தொடர் மழை என்றைக்கும் இல்லாத அளவுக்கு நாற்பது ஆண்டு காலம் இல்லாத அளவிற்கு ரெண்டாயிரத்து பயில் கன மழை பெய்ச்சிது எங்கேயும் வெளியே போக முடியல அதோட புயல் வேகம் அதிகம் அதனால் ஆறு லட்சம் மரங்கள் வேரோடு மின் மின்கம்பங்கள்லாம் சாஞ்சு விட்டுது ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு போகவே முடியாது அப்படிப்பட்ட நிலைமையில் கூட மரங்களையெல்லாம் அப்புறப்படுத்தி மின்கம்பங்கள்லாம் சரி செஞ்சுது உடனுக்குடன் மின்சாரம் துண்டித்ததில் மின்சாரம் கொடுத்து மக்களுக்கு தேவையான உணவுகள் கொடுத்து பால் கொடுத்து அவளை தங்குவதற்கு முகாம்கள் ஏற்பாடு செஞ்சு மருத்துவ வசதி செய்து எல்லாமே செஞ்சு அண்ணா திமுக ஆட்சியில் ஆனால் இப்போ எதுவுமே கிடையாது புயல் அடிச்சது ஆனால் பெரும் சேதம் கிடையாது பெருளவுக்கு மரம் சேதம் கிடையாது பத்திரிக்கையிலே பார்த்தா ஒரு முந்நூற்றி நாற்பது மரம் தான் சாஞ்சிருக்குதான் சொன்னாங்க ஆறு லட்சம் மரம் இங்கே அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் புயல் அடித்ததன் விளைவாக ஆறு லட்சம் மரம் சாஞ்சிருக்குது இன்றைக்கி வெறும் முந்நூற்றி ஐம்பது மரம் தான் சாஞ்சிருக்குது அதாவது சாலையிலே போக முடியாத ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட நிலைமையில் கூட அண்ணா திமுக அரசு வேகமாக துரிதமாக செயல்பட்டதின் விளைவாக மக்களுடைய பாதிப்பை குறைச்சோம் மக்களுடைய சிரமங்களை நாங்கள் குறைச்சோம் இன்றைக்கி அப்படி இல்லை ஒரு வாரத்துக்கு முன்பாகவே மழை பொழியும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க ஆனால் இதில் வந்து பொருட்படுத்தவே இல்லை நாங்கள் நான் முதலமைச்சர் இருக்கும்போது நான் செஞ்ச மாதிரி செஞ்சுருந்தா இந்த பிரச்சனைக்கே இடமில்லாமல் இருக்கும் அதோடு எப்போ பார்த்தாலும் நாலாயிரத்தி இரநூறு கோடி திட்டத்தில் நாங்கள் செயல்பட்டு சொல்கிறோம் இவர் நாலாயிரத்தி இரநூறு கோடியில் செயல்படல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சென்னை மாநகர பகுதியில் ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வடிகால் வசதி செய்யக்கூடிய செய்யப்படும் என்ற திட்டத்தை தீட்டி அதன் மூலமாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் நாங்கள் செயல்படுத்தினோம் அதற்குரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆட்சிக்கு வந்தவர்கள் இவர்கள் செயல்பட்டு இருந்தாங்க நாங்கள் செயல்பட்டு விட்டதை தான் இவர் செயல்பட்டாங்க இவர்கள் புதுசாக எந்த திட்டத்தையும் கொண்டாடல ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற காலத்தில் இந்த வடிகால் வசதி செய்து கொடுப்பதற்காக ஆசிய வளர்ச்சி வங்கி உலக வங்கி திட்டத்தின் மூலமாக நிதியை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ரெண்டரை ஆண்டு காலமாக இந்த திட்டத்தை முடிக்காமல் ஆமை வேகத்தில் நடத்தி முழுமை பெற்றதா இல்லையா நிலவருமே தெரியல தான் வெளியேறி கேட்டுக்கிறேன் இதுதான் நிலைமை இந்த ஃப்ளட்டு நேரத்தில் யார் ஆக்டிவாக இருந்தாலோ இல்லையோ இவங்க ரெண்டு பேரும் பயங்கர ஆக்டிவாக இருந்தாங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகர ஆணையரான திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னொருத்தவங்க சென்னை மாநகர மேயரான பிரியா அவர்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ இடங்களை பார்க்க முடிஞ்சதுங்க இந்த வேளச்சேரி பள்ளம் சம்மந்தமாக நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக கவர் பண்ணி பல விஷயங்கள் சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் அங்கே துரிதமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு அங்கே நாங்களும் சற்று எதிர்பார்க்கல ராதாகிருஷ்ணன் சார் அங்கே வந்திருந்தார் வந்து அந்த பள்ளத்தில் சிக்கின பிரதங்களில் ஒருத்தரோட பிரேதம் இருக்குல்ல அதான் ஜெயசீலன் சொல்லிட்டு அவரோட மனைவி நான்கு மாத கர்ப்பம் அவங்க என் ஹஸ்பண்டோட பணத்தை வெளியில் எடுக்கிற வரைக்கும் நான் எதையுமே உட்கொள்ள மாட்டேன் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படி இருந்தாங்க கர்ப்பிணிங்க இந்த விஷயம் ராதாகிருஷ்ணன் தெரிஞ்சிருக்கு அவர் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அந்த அம்மா கிட்ட நீர் நீராகாரம் கொடுக்குறாரு குடிங்கம்மா குழந்தை காய்ச்சு குடிங்கம்மா வயதில் இருக்க குழந்தை சொல்லிட்டு அந்த அம்மா அப்படி கதறி எழுதுகிட்டு இருக்காங்க ஏன்னா கணவன் இழந்துட்டாங்க அந்த குழந்தை வெளியே வந்த பிற்பாடு அப்பாங்கன்னு கேட்டால் அந்த குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாருங்கள் சொல்கிறப்ப எனக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குன்னா அந்த ஃபேமிலி அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஸோ இவரும் தொடர்ந்து இது போல் நிறைய இடங்களை பார்க்க முடிஞ்சது மனுஷன் அப்படி ஆடி ஓடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பிரியா அவர்களும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஒர்க்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பட் என்ன பண்ணுறது திருவிக்கா நகரில் இருக்க அவங்களோட வீடையே முற்றுகையிட்டு மக்கள் ஆதங்கத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சுருந்தாங்க புரியுது நியாயமான கோபம் தான் எந்த மக்களாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே தண்ணி ஏறுதுன்னா கோபம் வரதான் செய்யும் அவங்களுக்கு வேதனை பயங்கரமாக உச்சத்தை எட்ட தான் செய்யும் அதை பார்க்க முடிஞ்சுது அதனால் மக்கள் இங்கே குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது ஆனால் இவங்க ஒர்க் பண்ணாலும் கேட்டிங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க நம்ம மறுக்கவே முடியாதுங்க அது இந்த வயசில் எவ்வளோ பெரிய அவங்க பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பாராட்டி தான் ஆகணும் எதுக்காக பிரியா அவர்களை பற்றி இப்போ இதெல்லாம் பேசுகிறேன்னா அவங்களுக்கும் காய்ச்சல் அவங்களுக்கு இப்போ உடம்பு முடியாமல் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் ரெக்கவராக வெளியே வந்து திரும்பவும் களை ஆத்துறது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கு தான் ஓகே நம்ம சென்னை மாநகராட்சி இப்போ சில தகவல்களை வெளியிட்டிருக்காங்க அதன் மாரி பார்த்தீங்கன்னா நீர் தேங்கிய பகுதிகளாக முன்னூற்று அறுபத்தி மூன்று பகுதிகளை அவங்க அடையாளம் கண்டுருக்காங்க இதில் முந்நூற்று இருபத்தி எட்டு பகுதிகளில் நீர் வடிஞ்சிருச்சான் மீதம் இருக்கிற முப்பத்தஞ்சு இடங்களில் லேசான நீர் தேங்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க சுரங்க பாதைகள் இருக்கல நம்ம சென்னையில் இது எல்லாத்துலேயும் நாங்கள் நீரை வெளியே எடுத்துட்டோம் போக்குவரத்து சீராகிடுச்சு அப்படின்னு சென்னை மாநகராட்சியை சொல்லியிருக்குங்க இவங்க பேப்பர்ஸில் சொல்லிட்டாங்க மக்களுக்கு தான் தெரியும் களத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்குது அப்படின்னா தம்பி இங்கே சுரங்கப்பாதை தண்ணியாக வரலப்பா இதை போல் எந்த குறையாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட்டோடு கவனத்துக்கு போவோம் இருக்கிற டிசாஸ்டரான அந்த சுச்சுவேஷன் பார்த்தான்னு இன்றைக்கி அதிகாலை என்ன ஆகியிருக்கு நம்ம சென்னை மணலி இருக்குல்ல மணலிக்கு அருகில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்துங்க தனியாக ரசாயன சேமிப்பு கிடங்கு ஒன்று அங்கே இருந்திருக்கு அங்கே தான் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டு குடன் ஊழியர்கள்லாம் அலரடிச்சுட்டு ஓட்டம் முடிச்சிருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி சூழ்ந்துருக்குன்ற ஒரு கலக்கம் இன்னொரு பக்கம் மணலி அருகே இது போல் ஒரு விஷயம் இருபதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் பட்டு பட்டு அங்கே வரவழைக்கப்பட்டிருக்கு டயர் மாதிரியான சில பொருட்கள் உள்ளே இருந்திருக்குங்க டயர் எரிய ஆரம்பிச்சுட்டா அதை அணைக்கிறது எவ்வளோ கஷ்டம் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் இது போல் சில ஹாலான பொருட்கள் உள்ள ஏரியாவே தீயணைப்பு வீரர்களுக்கு மிகப்பெரிய சவால் இதை கொடுத்துருக்கு ஆனால் யாருமே பின்வாங்கலைங்க அங்கே இருந்து நிலமையை சரி கட்டுற வரைக்கும் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க கரும்புகை அந்த பகுதி முழுக்கவே கிளம்பியிருக்கு போலீஸார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி இந்த விபத்து நடந்துச்சு விபத்துக்கு யார் காரணமாக இருந்திருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு இது ஒரு பக்கம் புதுசாக முழிச்சு போயிட்டுருக்கு நம்ம எர்ணாவூரில் தண்ணி தேங்கியிருக்கு பார்த்தீங்களா நாம் கூட முந்தைய வீடுகள பற்றி பேசியிருந்தோம் இந்த தேங்கின தண்ணியில் என்ன கலந்துருந்த விஷயம் கூட ஃபுல்லாக வெட்ட வெளிச்சமாச்சு பசுமை தீர்ப்பாயம் என்ன பண்ணிட்டாங்க தாமா முன் வந்து விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க சீர்கேடு சுகாதார சீர்கேடு அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க ஸோ அது மாதிரி அவங்க என்ட்ரி உள்ளே வந்துருச்சுங்க நம்ம தமிழக அரசு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த விவகாரத்தை பற்றி விரிவாக ஆய்வு பண்ணி அறிக்கை தாக்கல் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்படும்னு சொல்லிட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் அவங்க தரப்பு வந்து சில விஷயங்களை முன்மொழி ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயத்தில் ஒரு தீர்வு கிடச்சி குற்றவாளிகள் யாரனா இருக்காங்க அப்படின்னா புரியுதா எந்த மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னு குற்றவாளிகள் யாரனா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டாதான் திரும்ப இது போல் டிசாஸ்டர் ஏற்படுறப்ப இது போல் ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்காமல் இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் ஏதோ கெமிக்கல்ஸ் வீட்டுக்குள்ளே தண்ணியோரை அடிச்சிட்டு வருது அப்படின்னா என்ன பண்ண முடியும் உங்களால் தண்ணி வடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இந்த கெமிக்கல்லாம் அது கூட சேர்ந்த வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க லைஃப் லாங்கு இதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க லிஸ்ட் என்னன்னா நம்ம கோயம்புத்தூரில் நேற்றுக்கு கனமழை வெளுத்து வாங்கியிருக்கு அந்த பகுதி அப்படியே புரட்டி போட்டு வச்சுருந்தா சொல்லணும் சென்னையில் சில ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்களா ஃப்ளட் டைமில் இந்த சுரங்க பாதையில் அந்தளவு தண்ணி நின்றுச்சின்னு சொல்லிட்டு அந்த சுரங்கப்பாதையை மறைக்கிற அளவுக்கு இது போல் சில காட்சிகளை கோயம்புத்தூர் வரைக்கும் பார்க்க முடியுது அந்த பட்டியில் உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க அதாவது எந்தெந்த பகுதிகளில் கோயம்புத்தூரில் எந்த அளவுக்கு மழை பொழிவு இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த ஃப்ளட்டு நேரத்தில் தான் நம்ம நிறைய தெய்வங்களை பார்க்க முடியும் கண்ணு முன்னாடி தெரிகிற தெய்வங்களை அப்படி வந்து உதவுவாங்க வாலண்டியர்ஸில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சில பேர் ஓகேவா ஏன்னா சில பேர் காசு வாங்கிட்டு பண்ணுறாங்க தான் பண்ணுறாங்க அவங்கள விட்டுருங்க சில பேர் காசு எதுவுமே எதிர்பார்க்காம பிரதிபலனை எதிர்பார்க்காம உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க படகளை கொண்டு வந்தார் கூட போனாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஃப்ளட் அப்போ மீனவர்கள் அந்தளவுக்கு படகுகளை கொண்டு வந்து சேவை பண்ணிட்டுருந்தாங்க ஒரு ஒரு பைசா ஒருத்தருக்கு கூட வாங்கலை இந்த வாட்டி படகு சேவை பண்ணியிருக்காங்க ஆனால் சில பேர் காசு வாங்கிட்டு பண்ணியிருக்காங்க அந்த கேவலத்தை என்ன சொல்கிறது ஸோ இது போல் உதவி செய்கிற கடவுள்களை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் இந்த நேரத்துலேயும் காசு பார்க்க துடிப்பாங்களே அது போல் கேவலவாதிகளையும் பார்க்க முடிஞ்சு தான் இருக்குது இதெல்லாம் தாண்டி விளம்பரம் இது வேறு என்னென்னா நம்ம வேளச்சேரி பகுதி கைவழிப்பாளர் இருக்குல்ல அந்த இடத்துக்கு இந்த ஃபெமினைன்ற கம்பெனி இருக்குது பாருங்கள் குறம்பிடாதீங்க நம்ம அவர்கள் இருக்காங்களே இவங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு கம்பெனி தான் இந்த கம்பெனி சார்பில் சானிட்டரி நாப்கின்ஸ் தண்ணீர் உணவு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த வாகனங்கள்லாம் வரிசையாக வந்து நின்றுருக்கு எல்லா வாகனங்கள்லேயும் இந்த பேனரை பார்க்க முடியும் சரி ஓகே ரைட்டு யார் கொடுக்குறாலும் மக்களுக்கு தெரியணும் அதனால் அந்த பேனர் இருக்குது அது எதுவுமே முகசொடிப்பு ஏற்படலைங்க வே விஜய் மக்கள் இயக்கம்னு சொல்லிவிட்டு கொடியை பிடிச்சிட்டு போனாங்க பாருங்கள் அதுவும் சாப்பாடு போடும்போது விஜயோட ஃபோட்டோ வச்சுட்டே போனாங்க பாருங்கள் அதை விட அது கேவலமானது தெரியல உதவி செய்கிறோம் யார் செய்கிறாங்கன்றதை காட்டுறதுக்காக ஒரு பேட்ச் போட்டால் போதாதா கொடியை பிடிச்சிக்கிட்டு ஃபோட்டோவை கையில் அப்படியே எடுத்துக்கிட்டு எதுக்கு இதெல்லாம் அது மாதிரி தான் இதுவும் வந்து நிற்கிது இந்த பொருட்கள் கொடுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லைங்க ப்ராண்ட் நேம் இருந்தது கூட ப்ராப்ளம் இல்லை ஆனால் பெண்கள் அந்த நாப்கின்ஸ் வாங்கிட்டாங்களே வாங்கின பிற்பாடு எல்லாம் குழுவாக நின்று அதை தூக்கி காட்டணும் அந்த நாப்கின்ஸை அப்படியே அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க இதை அவங்க வீடியோவாக மேக் பண்ணி வெளியிட்ருக்காங்க என்ன சொல்கிறது இதை இல்லைன்னா ப்ரோ குத்தம்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் அந்த வீடியோ முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா டேக்கில் நேரத்தில் நம்ம முடிஞ்சிருக்கோம் பெண்களின் தேவை ஃபெமினைன் இது எதை குறிக்குது இந்த நேரத்தில் விளம்பரப்படுத்துகிறாங்க தான் இதை எடுத்துக்க முடியும் ஓப்பனான குற்றச்சாட்டை வைக்கிறேன் இதுக்கு இந்த சைட்லேருந்து விளக்கம் கொடுப்பாங்களே என்ன வெயிட் பண்ணியே பார்ப்போம் நான் சொல்கிறது ஒரு உதாரணம் இதுமாரி நிறைய பேரும் விளம்பர பிரியர்களாக இந்த நேரத்தில் மாறியிருக்காங்க சில கட்சி ஆட்கள் கூட களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அவங்க கூட சில பேர் தான் எந்த விதமான அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் உதவி பண்ணுறாங்க அதுதான் உதவி இந்த காண்டென்னை பொறுத்தவரைக்கும் சிந்திக்க வேண்டியது அதே விஷயந்தான் விளம்பரத்துக்காக செய்கிற உதவி உதவியே கிடையாது அதை நீங்கள் உதவி நினச்சிக்கிட்டே அப்பா நம்மளோட பழைய இந்த நெகட்டிவான கர்மெல்லாம் போயிடும்ப்பா புதுசாக நிறைய நல்ல கர்மா சேர்த்துடும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா முட்டாள்தனம் இந்த மக்கள்லாம் சோத்து கலையிறவங்க கிடையாதுங்க வீடு நல்லா இருந்தால் ஏன் அவங்க சோத்து கலைய போகிறாங்க வீடு சரியில்லை கவர்மெண்ட்டு தான் பார்க்கணும் அதனால தான் வீதிக்கு வந்திருக்காங்க இந்த நிலைமையிலையும் உதவின்ற பேரில் அவங்கள வச்சு சில பேர் விளம்பர தேட ட்ரை பண்ணுறாங்கன்னா என்ன சொல்கிறது நான் ஃபெமினன்ஸாக இருந்து சொல்கிறேன்னு நினைக்காதீங்க சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கள அதெல்லாம் சேர்த்து தான் ஒரேடியாக அடிக்கிறேன் வேறு எதுவும் இல்லை யோசிச்சு பாருங்கள் மக்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காற்றுட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்